Hi friends, welcome to SweRag Artistry. In this video, Aari Embroidery by Normal Needle. This is cloth, embroidery threads, embroidery frame, normal needle, Kundans, sequins, beads, scissors. Aari Embroidery by Normal Needle printed blouse material sila designs namba paathom sila per innu engalukku plain fabric la solli kudunga appdin ketadanaala oru plain tuniyila oru floral design na idhila varinjiruken indha design la andha aari thayal na thirupi pottu kaamikiren adha paathittu neenga nalla practice aanadhukku appuram ungalaude blouse material la indha design neenga use pannikalam pen embroidery thread 6 strands naan appadiye eduthirken normal needle da inda needle ella edathilum easy ah kadaikum nam veetlaye irukum idhula starting la nam eppiyum podra chain stitch potukonga idhu ungalku puriyaradhukaga na konjam perusa podren thayal but neenga unga thunila apply pannumbodhu innum konjam sirusa thayala podanum pen first inda edathila kuttittu front la needle velila eduthirunga ipo inda edathila irukra inda chinna தையல் இருக்கு இல்லையா இந்த இடத்துல அதில் துணியில் குத்தாமல் நூலுக்கு அடியில் மட்டும் ஊசியை இன்சர்ட் செஞ்சு எடுக்கணும் இப்போ கரெக்டாக எந்த இடத்துல அந்த தையல் முடிஞ்சிருக்கோ அந்த இடத்துல ஊசியை விட்டுட்டு ஃப்ரண்டில் நம்ம ஊசியை எடுத்துடணும் நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு போடும்போது தான் உங்களுக்கு இந்த சின்னதாக இந்த தையல் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் பெருசாக போட்டிருக்கேன் பட் நம்ம போடும்போது இந்த தையல் ரொம்ப பெருசாக தெரிய தேவையில்லை அப்புறம் இது இது ஆரி தையல் இல்லை கேபிள் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க பட் திஸ் இஸ் ஆரி செயின் நாட் கேபிள் செயின் இப்போ இந்த தையலுக்கு அடியில் துணியில் குத்த தேவையில்லை கரெக்டாக இதோடைய டிப்பில் விட்டுட்டு ஃப்ரண்டில் எடுக்கணும் இப்போ எகெயின் நான் இதை அப்படியே ரிப்பீட் பண்ணுறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த நார்மல் நீடல் வச்சு நம்ம போடுற ஆரி எம்ப்ராய்டரியை பெரிய பிரைடல் ப்ளவுசஸ்லாம் பண்ண முடியுமா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க ஒரு சாரியே கூட பண்ணியிருக்கேன் அதை நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒன்லி திங் இது மாதிரி போடும்போது நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரேமை நகர்த்தி நகர்த்தி போடுவோம் அது மட்டும்தான் இதில் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி ஆரி கட்டல்னால் நம்ம அதில் அப்படியே நீட்டாக கட்டி வச்சுருப்போம் அப்படியே போட்டுக்கிட்டே போகலாம் பட் இந்த ஊசியில் போடும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி ஃப்ரேமை நகர்த்தி நகர்த்தி போடணும் இந்த நூலுக்கு அடியில் துணியில் குத்த தேவையில்லை திருப்பி அகெயின் இந்த டிசைன் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த தையல் நல்லா புரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் எடுத்திருக்கேன் இந்த நூலுக்கு அடியில் நீங்கள் ரொம்ப பெரிய ஹெவி ஒர்க்கு கூட நீங்கள் இந்த தையல் வச்சு போடலாம் குந்தன்ஸ் பீட்ஸ் ஜர்தோசி டியூப் பீட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் இதே நீடல் வச்சு போடலாம் ஒன்லி திங் உங்களுக்கு ஃப்ரேம் மாத்திர கஷ்டம் மட்டும்தான் எப்படியும் கச் கசூத்தி அதெல்லாம் போடும்போது நம்ம இந்த ஃப்ரேம் யூஸ் செஞ்சு போடுறோம் இல்லையா அதே மாதிரி தான் ஆரிக்கும் நம்ம இந்த ஊசி வச்சு இந்த ஃப்ரேமாலே நம்ம போடலாம் தையல் மட்டும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்னதாக போடணும் ப்ளஸ் 6 strands நூல் எடுக்க வேண்டாம் 3 strands ஆர் 2 strands எடுத்தீங்கனாலே போதும் நான் உங்களுக்கு புரியறதுக்காக தையல் தெளிவாக தெரியணும் அப்படின்றதுக்காக 6 strands எடுத்து போட்டு காமிச்சிருக்கேன் இப்போ இந்த இடத்துல நம்ம ஆரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நாட் போட்டுட்டு திருப்பி வேற ஒரு கலர் போடலாம் திருப்பி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்றேன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆர்டினரி செயின் ஆர்டினரி செயின் இது மாதிரி அதுக்கப்புறம் ஃப்ரண்டில் குத்திட்டு அதோடைய ஃப்ரண்டில் எடுக்கணும் நெக்ஸ்ட் இந்த த்ரெட்டுக்கு அடியில் மட்டும் ஊசி துணியில் குத்த தேவையில்லை கரெக்டாக அந்த டிப்பில் முடிச்சுட்டு இந்த நூலுக்கு அடியில்
எந்த இடத்துல துணியில் குத்துறேன், எந்த இடத்துல நூல் கடியில் எடுக்கிறேன் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ ஆரி ஒர்க்னாலே கட்டில் போட்டு எங்களுக்கு கரெக்டாக வரலை, த்ரெட்டு அறுந்து போகுது, அது மாதிரி நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணவங்க எல்லாம் நம்ம ஸ்வராக பார்த்துட்டு இந்த தையல் கற்றுக்கிட்டு ரொம்ப ஈஸியாக அழகழகாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் நம்ம ப்ளவுஸ் டிசைன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக இந்த தையல் நீங்கள் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது மற்ற டிசைன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஆரி பார்த்தாச்சு, நம்ம ஏற்கனவே கலம்காரி பார்த்துருக்கோம். ரெண்டுத்தையும் வச்சு எப்படி ட்ரெஸ்ஸில் நம்ம அப்ளிக் ஒர்க் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நீங்கள் ஸ்வராக் ஆர்டிஸ்ட்ரியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க, எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள். கரெக்டாக இந்த இடத்துல குத்திட்டு ஃப்ரண்ட்டில் ரொம்ப ஈஸியாக ரெண்டு மூணு ஸ்டெப் தான் இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த தையலுக்கு அடியில் ஓசை, துணியில் குத்த தேவையில்லை. திருப்பி இந்த டிப்லேயே குத்திட்டு ஃப்ரண்ட்டில் இப்போ எகெயின் அதே தையல் தான். நீங்கள் போடும்போது 3 ஸ்டாண்ட்ஸ் போட்டால் போதும். கரெக்டாக இந்த இடத்துலேருந்து இப்போ இந்த நீடல்லையே ரொம்ப தின்னான நீடல்ஸ் கிடைக்கும். நம்ம ஜர்தோசி டியூப் பீட்ஸ் போடுறதுக்கெல்லாம் அந்த தின் நீடல்ஸ் யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் வாங்கி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மோட்டிவ் ஃபுல்லாகவே நம்ம போட்டுட்டோம். அடுத்தது இந்த இடத்துல ஸ்டெம் போர்ஷன். ஆரியில் நம்ம ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் செய்ய மாட்டோம், அதுக்கும் இதே மாதிரி தண்டி தான் போடுவோம். ஸோ இப்போ நான் தண்டியே திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். ஆரி செயின் சொல்லாமல் தண்டின்னு சொல்லலாம். நம்ம தண்டியில் இந்த ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இன்னொரு லைன் போட்டிங்கன்னா அந்த தையலுக்கு பேர் டபுள் தண்டி. ஸோ இந்த ஆரி யூஸ் பண்ணி அது கூட சீக்வன்ஸ், பீட்ஸ், குந்தன்ஸ் எல்லாமே நம்ம ஸ்வராகில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. உங்களுக்கு ஈஸியாக புரியுது இல்லை? இதை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்டெம் மாதிரி இருக்கிற இடத்துக்கெல்லாம் நீங்கள் 3 ஸ்டாண்ட்ஸ் த்ரெட் போதும். இந்த இடத்துல கரெக்டாக இந்த டிப்பில் விட்டு ஃப்ரண்ட்டில் எடுக்கணும் ஊசியை, அது மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் இந்த செயினுக்கு அடியில் ஊசி, துணியில் குத்தாமல். ஈஸியாக ஆரி ஒர்க் படித்தாச்சு இல்லை? உடனே இதை போட்டு பார்த்துருங்க. எப்பவுமே எம்ப்ராய்டரி மட்டும் நீங்கள் உடனே செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் அது மனசில் ரெஜிஸ்டர் ஆகும். இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த தையல் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன் இந்த தண்டி, அதுவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஃபினிஷ் பண்ணும்போது கரெக்டாக இந்த டிப்பில் விட்டுட்டு இப்படி எடுத்துகிட்டு கீழே நாட் போட்டுடலாம். ஸோ அழகாக ஆரி தண்டி தையல் யூஸ் செஞ்சு
ஒரு ஃப்ளோரல் மோட்டிஃப் எப்படி போடலாம், இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப பெருசாக போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சிறிய டிசைனாக வரைஞ்சி தையலையும் கொஞ்சம் சிறுசாக போடணும். ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? உடனே ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. ஸ்வராக் ஆர்டிஸ்டியை தொடர்ந்து பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லார்கிட்டேயும் சஜஸ்ட் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். தேங்க்யூ.